ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீமி ஆர்ட் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ட்ராயிங்கோட பேக்ரவுண்ட் பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ட்ராயிங்கோட பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ அதை தவிர்த்துட்டு நம்ம ட்ராயிங்க்குன்னு பார்த்தா காமனாக ஒரு சில பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட்லாம் என்ன, அது எப்படி நம்ம ஈஸியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இது ட்ரீமி ஆர்ட் தமிழ், என்னோட பேர் ஸ்ரீதர். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலோ ஆப்ஷன் செட் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார் போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஷேடிங் பென்சில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் பென்சில், இந்த ரெண்டு பென்சில் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்கோல் பவுடர், அப்புறம் அந்த கிராஃபைட் பவுடர்லாம் நம்ம கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்த மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மெக்கானிக்கல் பென்சிலை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டோட மெத்தட் ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பேக்ரவுண்டோட ஷேடிங் ஹேட்சிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஷேடிங்கில் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி லைன் லைனாக போடுவோம் இல்லையா. ஒரு டிராயிங் நம்ம வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு ஆர்டிஸ்டிக் லுக்காகவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னாக்கா இந்த ஹேட்சிங் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேச்சிங் மெத்தட் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நமக்கு டார்க்காக தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸை வந்து நம்ம அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பையனுடைய அந்த காதுகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் போட்டிருப்பேன். ஸோ கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு டார்க்காக வேணும் அப்படின்னாக்கா அதிக லைன்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹேச்சிங் மெத்தட் பேக்ரவுண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் நம்ம ஹேச்சிங் மெத்தட் பண்ணிவிட்டு கிராஸ் ஹேச்சிங் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த கோட்லேயே அந்த கிராஸாக வந்து லைன்ஸ் போட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு விதமான பேக்ரவுண்டாக மாறும். ஸோ இந்த பேக்ரவுண்டும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இது பென்சில் ட்ராயிங்லாம் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னாக்கா இதுக்கெலாம் நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் இந்த வெறும் அவுட்லைன் ட்ராயிங்லாம் போட்டு கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கான லுக்கில் வந்து நீங்கள் ட்ராயிங் வரைகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதுலேயும் அதே தான், உங்களுக்கு ஒரு சில இடத்துல டார்க்கான அந்த லைட்ஸ்லாம் தேவைப்படுது, கொஞ்சம் டார்க்கான ஷேடிங் தேவைப்படுதுன்னா அந்த லைன்ஸ் இன்னும் அதிகமாக கொடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருமே பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த பிளெண்டிங் மெத்தட், அதாவது நார்மலாக நம்ம வந்து பிக்சரில் நம்ம ஷேடிங் பண்ணிவிட்டு அது பிளெண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேடிங் பென்சிலை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த விதமான டார்க்னஸ் வேணுமோ அந்த டார்க்னஸ் பென்சில் எடுத்துக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவரோட கழுத்துக்கிட்ட எனக்கு டார்க்காக வேணும் ஷேடிங். அப்படியே மேலே போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் லைட்டாக ஷேடிங் பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ கீழே ஸ்டார்ட் பண்ணுறப்போ நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேலே போகிறப்போ லைட்டான ஷேடிங் வேணுங்கிறதுனால நான் லைட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஷேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மெத்தடில் வந்து பிளெண்டிங் மெத்தடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இல்லைனாக்கா அந்த இது காட்டன் பட்ஸு, அப்புறம் அந்த காட்டன் துணியெலாம் இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணுறப்போ அதோட அந்த ஸ்மூத்னஸ் சேர்ந்து சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே பேக்ரவுண்ட் மெத்தடை நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விதமாகவும் மாற்றலாம். அப்படி அது எப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து விராட் கோலியோடைய கழுத்துக்கிட்ட இருந்து டார்க்னஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மேலே டார்க்னஸ் ஆட் பண்ணி அப்படியே கீழே நம்ம லைட்டாக கொண்டு வந்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக அது ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி மாறும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இது எல்லாம் காமனாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப்ளிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, இந்த டாட் டாட் டாட்டாக வைப்பாங்க இல்லையா. ஸோ இந்த பேக்ரவுண்ட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் இந்த பேக்ரவுண்டை வந்து நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒன்ஸ் அது பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் அதே தான், நமக்கு வந்து டார்க்கான வேணுங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அந்த டாட்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் டார்க்காக தெரியும். ஸோ லைட்டான இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான டாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதால அது லைட்டான அந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு தரும். இந்த டாட் டாட்டாக வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்ஸ் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஷேடிங் பென்சிலில் ஒரு 6B 4B பென்சில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் அந்த டார்க்காக வேணுங்கிற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம பார்த்த பேக்ரவுண்டில் இது கொஞ்சம் சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஓகே விடுங்க, நெக்ஸ்ட்டு என்ன மெத்தட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதுவும் நார்மலாக நிறைய பேர் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஷேடிங் பண்ணி முடிச்சுட்டு எரிசர் வச்சு கொஞ்சம் பெரிய வட்டமாக அழிக்கணும், கொஞ்சம் சின்ன வட்டமாக அழிக்கணும், சைஸ் வித்தியாசமாக மாற்றி மாற்றி நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இல்லைனா ஓவியல் ஷேப்பில் வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து எரேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது ஒரு எஃபெக்ட் தரும். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விராட் கோலி ட்ராயிங்கில் நான் ஓரளவுக்கு தான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை பற்றி தனியாகவே சூப்பராக டீட்டெயிலில் கூட போடலாம், வேணும்னா சொல்லுங்கள் போடலாம். நெக்ஸ்ட் மெத்தட் போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ளிங்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, அந்த சர்க்கிள் சர்க்கிளாக நம்ம சின்ன வயசுலலாம் போடுவோம் இல்லையா. ஸோ அதே தான், சர்க்கிள் சர்க்கிளாக அப்படி கிரிக்கிட்டே வர மாதிரி தான் இருக்கும். கிரிக்கிறதுனா அது ஒரே அந்த கை ஆக்ஷன் வந்து ஒரே ஆக்ஷனில் இருக்கணும். அதாவது லெஃப்ட் டு ரைட் வரும் இல்லையா, அந்த வட்ட வட்டமாக போடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம போட வேண்டியதாக இருக்கும்.
அதுக்கு நமக்கு இந்த இடத்துல நமக்கு டார்க்காக வேணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல அதிகமான அந்த சர்க்கிள்ஸ் போடுங்க. லைட்டான இடத்துல வேணும் அப்படின்னாக்கா லைட்டாக போடுங்க. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த பேக்ரவுண்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராயிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் ஒரு மாதிரி அவுட்லைன் டிராயிங், அப்புறம் ஸ்டிபிலிங் மெத்தட்லேயே டிராயிங்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கெலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணோம்னா அது வேறு லெவலில் தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிறுக்கி இருக்கிறதால கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தான் தெரியும். ஏன்னா இந்த மெத்தட் ஷேடிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மஜ்ஜிங் மெத்தட் பிளண்டிங் மெத்தடில் நம்ம டிராயிங் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது கிரேடிங் மெத்தட் ஷேடிங். ஸோ இது ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம டார்க்காக ஷேட் பண்ணுவோம், அப்புறம் லைட்டாக ஷேட் பண்ணுவோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக ஷேட் பண்ணுவோம், அப்புறம் லைட்டாக ஷேட் பண்ணுவோம், அப்புறம் டார்க்காக ஷேட் பண்ணுவோம். ஸோ இதே வந்து ஃபாலோ பண்ணி இந்தாண்ட ரைட் சைட்லேயும் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரேடியண்ட் மெத்தட்னு வரும். ஸோ கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஷேடிங் பண்ணி பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். ஸோ இதே நம்ம இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த ஷேடிங் வந்து பார்த்திங்கன்னா நான் கிராஸாக ஹேச்சிங் மெத்தடில் போட்ட மாதிரி கிராஸாக ஷேட் பண்ணுறேன். ஸோ இப்படி போடுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸாக இருக்கும். பார்த்தா பார்த்திங்கன்னா இந்த ஷேடிங் மெத்தடும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.